எண்ணூர் தனியார் ஆலையில் நேற்று இரவு 11:45 மணியளவில் அம்மோனியம் வாயு கசிவு ஏற்பட்டு அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தனியார் ரசாயன ஆலையில் நேற்று இரவு 11:45 மணிக்கு அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. வாயு கசிவால் பொதுமக்கள் பலரும் மூச்சு திணறல் காரணமாக மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாலை 4:30 மணியளவில் எண்ணூர் அருகே உள்ள சின்னக்குப்பம் பெரியகுப்பம் கிராமங்களில் இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய தகவல்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையில இது தொடர்பா என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக எண்ணூரில் நேற்று இரவு ஏற்பட்ட இந்த வாயு கசிவானது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக அந்த எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் என்ற ஆலை கடலில் உள்ள திரவ அம்மோனியாவை சேமித்து வைத்து ஒரு இடங்களுக்கு அனுப்பும் ஆலையாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அந்த ஆலைக்கு திரவ அம்மோனியாவானது கொண்டு வரும் போது அதற்கு முன்னதாக ப்ரீ கூலிங் நடவடிக்கையானது எடுக்கப்படுகிறது. அதன்படி கடல் பகுதியில், அதாவது கப்பலானது கடலில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கடல் வழியாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு குழாயில் இருந்து திரவ அம்மோனியாவிலிருந்து அந்த ஆலைக்கு கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வருவதற்கு 34 மணி நேரத்திற்கு முன்பாக ட்ரீ கூலிங் ஆக்டிவிட்டியானது மேற்கொள்ளப்படும். இந்த ட்ரீ கூலிங் ஆக்டிவிட்டியானது குறிப்பிட்ட பிரஷரில் அந்த அம்மோனியாவை கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளும் சரியாக இருக்கிறதா என்பதை கண்டறிய ஆக்டிவிட்டியானது மேற்கொள்ளப்படும். தற்போது அடுத்த நாட்களில் ஒரு கப்பலானது அம்மோனியாவை கொண்டு வந்து வர உள்ள நிலையில் இந்த ப்ரீ கூலிங் ஆக்டிவிட்டி பணியானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மேற்கொள்ளப்பட்ட பணியின் போது ஏதோ ஒரு இடத்தில் குழாயிலிருந்து திரவ அம்மோனியா வந்து லீக் ஆகி உள்ளது. அந்த திரவ அம்மோனியாவானது லீக் ஆகி அந்த பகுதியில் கடும் பரவியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கடுமையான மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல் தெரிந்தவுடன் சரியாக 12:45 மணிக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் ஜாயிண்ட் சீஃப் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் உள்ளிட்ட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் இதற்காக தனியாக இயங்கி வரும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், அதாவது தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு துறையில் சேர்ந்த திருவெற்றியூர் பகுதி ஜாயிண்ட் டைரக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த பகுதியில் தொடங்க நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் அந்த பகுதியில் கோரமண்டல் ஆலை கடலில் அமைத்துள்ள திரவ அம்மோனியா வாயு எடுக்கும் குழாயிலிருந்து அம்மோனியா கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வர ஆய்விலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள காற்றின் தரம் கண்காணிப்பில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆலை வாசலில் காற்றில் 400 மைக்ரோகிராம் எம்சி இருக்க வேண்டிய அம்மோனியா அளவு 2900 இருக்க வேண்டிய, அதாவது 400 இருக்க வேண்டிய அம்மோனியா அளவானது 2900, அதாவது 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கடலில் 5 MG இருக்க வேண்டிய அம்மோனியா அளவு 49 MG இருக்க வேண்டிய, அதாவது 8 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டியது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரி, அதாவது தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது அந்த கடலில் இருந்து பைப் கொண்டு வரும் அந்த பணியை தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் ஒப்புதலோடு மட்டும் அந்த குழாயை இனி இயக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த அறிவித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த ஆய்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல், அதாவது சரியாக இன்று நள்ளிரவு 12:45 முதல் இன்று அதிகாலையானது தொடர்ந்து இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வை தொடர்ந்து இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று மாலைக்குள் எந்த இடத்திலிருந்து அந்த வாயு நீக்கம், அதாவது அந்த குழாய் அமைக்கப்பட்டுள்ள கடல் பகுதியில் குழாய் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் அது சரியாக எந்த இடத்திலிருந்து வாயு நீக்கானது என்பதை கண்டுபிடித்து இன்று மாலைக்குள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். மேலும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம், அதாவது கடலில் குழாய் அமைப்பதற்கு தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் அனுமதி பெற்ற அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் அந்த அமைப்பும் இது தொடர்பாக ஆய்வு செய்து விரைவில் அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.